தள்ளு 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 கை பிடிச்சாலும் கூட்டம் போறது பிள்ளை பார்த்தாலும் கூட்டம் போறது ஏன்டா அப்படி அரிசி மூட்டை மாதிரி சாயிரா ஐயா தண்ணி விட்டுட்டு நக்கல பண்ற சோரி முத்து ஒரு முத்து நான் அரைஞ்சு பல்ல கழட்டி விடுவேன் சோரி முத்து ஐயனார்னு அழகா கூப்பிடுறா முதல்ல சோரி முத்துங்கறத அப்புறம் ரியே துக்குறத அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி சுருக்கி முத்து தூக்கி சூடா வரைக்கும் வர்றது பேத்து விடுவேன் இல்லனா மணியாடி சாமி கூப்பிடுங்கடா சரியா மணியாடி சாமி தான் கூப்பிடுறேன் ஆக வேண்டியது பாரியா சரிடா அப்ப யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு கிளவிக்கா ஏன்டா அந்த ஊர்ல கிளவிக்கலாமாடா பேய் பிடிக்குது என்ன பேய்களுக்கு கூறு இருக்கிட்டு போச்சா ஆமா அந்த கிளவி யாரு எங்க ஆத்தா பொண்ணு தாய் உங்க ஆத்தா பொண்ணு தாயா கொஞ்சம் வாடா வாடா நம்ம கிளவியப்பா ரெடி ஆயிக்கா சரிலே ஆமா உன் பேர் என்ன அதான் பொண்ணு தாயின்னு சொன்னாங்கல்ல டேய் நான் பேயோட பேரை கேட்டேன்டா பேப்பல கொஞ்சம் சும்மாடுறா டேய் உன் பேர் என்னன்னு கேட்டல்ல ஓ ஊர் அது பாறைப்பட்டி ஓ வயசு என்ன வயசு 21 21 வயசா ஆமா 21 வயசு அழகு இந்த கிழவி மேல வந்து குடியேறி இருக்கே என்ன காரணம் எங்க ஊர் கறிக்கட பாண்டி என்ன கல்யாணம் பண்ண நீ காத்துட்டு போயிட்டான்டா சரி முதல்ல நடக்கல அதுக்கு இந்த கிழவி மேல வந்து ஏறி இருக்க நீ பாண்டி வரசல்டா அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டான்டா நான் வெளிய போவேன் ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டான் போவையா டே இந்த உடம்பல இருந்து பசிட்டு பண்ணா கிழவில செத்து போவா ஆ செத்தால கவலை இல்லடா ஆசை நிறைவேறடா ஆசை நிறைவேறணும்னா ஒரு சாராத்த கேளு சூட்ட கேளு அதை விட்டு விட்டு பசிட்டு கேர்பார் பண்ணணும் இதெல்லாம் நாங்க சத்தம் பண்ணி தர முடியும் உனக்கு சொன்னதை செய்தா ஏ இதே டேய் இத பத்தி ஏன்டா பசாத உன்னோட இங்க ஜாச்சா இருக்கு நாங்க எல்லாம் சுருட்டி உருட்டி சுருக்கி வச்சிருக்கோம் போ போ வாயில கொஞ்சம் முடியும் மரியாதையா ஓடி நீ முடியாத போ மாட்டியா டேய் இது சரிப்பட்டு வராது என்ன சாட்டேறா சாட்டை கொண்டு வரல சாட்டை கொண்டு வரலையா டேய் வர வர ஓன் சேட்டிலடா அதிகமா இருக்கு இங்க பாரு என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் தலையை கிள்ளி ஏதாச்சும் ஒரு பேய்க்கு காவு கொடுக்க போறேன் அதுக்கப்புறம் தான் நீ போய் போடா போய் வாழ மாட்டே எடுத்து நீ போக மாட்டியா ஒரு மனுஷன் தனியா போய் விழுவா இது சரிப்பட்டு வராது இப்ப உன்னை வெளுக்கிற வெளியில நீ எப்படி ஓட போற மட்டும் பாரு ஏண்டா என்ன கிளை வாயில இருந்து பழைய ஆரன் சவுண்ட் வந்து கப்பல் முடிக்கிச்சு தெரியலையே என்னன்னு பாரு என்னடா கிளவி செத்து புது போகல அப்படி ஏய் என்ன நிக்கிற வெளிய வந்தாச்சுல ஏன் நிக்கிற போ என்ன பல்ல கட்டிட்டு இழிக்கிற அடி பாவி காத்தாயி கிளவிய கொன்னுட்டயா கிளவி செத்து போச்சா ஒரு குளக்க சிறந்து பிள்ளைய காப்பாத்திட்டப்பா இந்த உலகத்துல எந்த ஊர் எந்த கண்ட்ரி டெவலப் ஆனாலும் இந்த ஊர் மட்டும் டெவலப் ஆகக்கூடாது அப்பதான் என்ன மாதிரி துப்பாக்கூர் சாமியாரெல்லாம் புலப்பு நடத்த முடியும் அண்ணே அண்ணே என்ன ஒரே நிம்சப்தமா இருக்கு எப்பவும் எந்திரிக்கும் போது கல்ல 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 கல்லன்னு ஏதோ ஒரு சத்தம் மணி டேய் எங்கடா என் உடம்புல அந்த மணியை பூரா காணா டேய் நீ ஏன்டா திருத்திட்டு முடிக்கிற இந்த பார்
உண்மையை சொல்லு. இல்ல ஒரே குத்து உள்ள போயிருவேன். எங்கடா மணி? என் உடம்புல இந்த மணியெல்லாம் எங்க சொல்லு. அது நேற்று நைட்டு கிளீன் பண்ணியாச்சு. கிளீன் பண்ணிட்டியா? என்னடா சொல்ற? இவ்வளவு கிழமை உங்ககிட்ட வேலை செய்யறேன், ஏதாவது சம்பளம் போட்டு கொடுத்தீங்களா? தினமும் துணியை புடிச்சுதான் அடிக்கிறீங்க. அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லா மணி அறுத்து கடையில போட்டு காசு காசாக்கிட்டியா? டேய், இந்த மணியோட மகிமை தெரியுமாடா உனக்கு? மணில என்னயா மகிமை? என்ன மகிமையா? டேய், என் தாய் இருக்காளே, என்ன பெத்த தாய். அந்த தாயி இந்த ஊர்ல இருக்க சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு போய் எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா அவனுக்கு ஓம் பேரைய வச்சு அவனுக்கு சடை வளர்த்து உன் கோயில கட்டுற மணிய பூரா என் புள்ள உடம்புல கட்டி இந்த ஊரு ஊரா தெரியவரே ஐயனாரேன்னு நேர்ந்துகிட்டு கட்ட மணிகள் ராது. அந்த மணிகளை கிளட்டி கொண்டு போய் காசு ஆச்சிருக்கியே, உனக்கெல்லாம் எவ்வளவு தில்லுடா? இவ்வளவு நாளா உன்னைய துணிய பொத்தி அடிச்சிருக்கண்டா, இன்னைக்கு துணிய பொத்தி உன்னைய குளோஸ் பண்ண மாட்டேன். இடுப்புக்கு கீழே வேற துணியிலே ஈஸியா எட்டி பிடிச்சிருப்பேன். அம்மா, முடிவு பக்கி எல்லா வயலையும் பார்த்துச்சிருக்குது. ஆனா வர 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 என்னையுமா? அடே முனியாண்டி, அடே என்னையும் பார்த்து சிரிக்கிறாடா. ஏன்டா அவன் என்ன முதல் கொண்டு இருக்கவன பூரா பார்த்து சிரிக்கிறா, ஆனா ஒன்ன மட்டும் பார்த்து சிரிக்க மாட்டேங்கிறா. ஏன் தெரிஞ்சு போச்சுடா, அவ என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு 19 பேரை ஒட்டுமொத்தமா கூட லவ் பண்ணவே ஒன்ன மாதிரி சிங்கிள் பீஸ் லவ் பண்ண மாட்டேன்னு ரொம்ப நேக்கா தெளிவுபடுத்தி போயிட்டாப்பா. ஆகையினால இப்ப இருந்து நீ என்ன பண்ற, இந்த லவ்வுக்கு இவெல்லாம் தூக்கி கடாசி விட்டு இவங்களையும் புடனில் அடிச்சு பத்தி விட்டு அப்படியே ஒதுங்கப்பாரு. தேவையில்லாம இவளைத்தான் லவ் பண்ணுவேன் லவ் பண்ணுவேன் லவ் பண்ணுவேன் டார்ச்சர் பண்ணி டயர்ட் ஆக்குறவள இன்னியோட விட்டு. யோ சாமி, அம்மா என்ன ஓவரா பேசினா சடையா எடுத்துருவேன். டேய், கருத்து கணிப்பு சொன்னா ஏன்டா சடையா இருக்கிற நீ? யோ, உன் கருத்து கணிப்புல கல்ல கொண்டு அடிக்க இஷ்டம் இருந்தா ஹெல்ப் பண்ணல பின்னாடி போயா? எது இந்த ஆட்டைய கழிக்கிற வேலை வச்சுக்கிட்ட, ரெண்டு கண்ணையும் போ ஆட்டை ஆக்கிடுவேன். என்னடா யோசனை, ஆட்டை ஓட்டணுக்கிட்டு இருக்க என்னம்மா? எல்லாரும் போய் தொலைவா, வாங்கடா. ஐயோ என்ன ஏ போடா
அதாவது நண்பா அம்மடி என்ன கண்ட கலக்கில இருந்தா என்ன பண்ணுவீங்களா? தும்புறதுல ஒரு அழகு வேணா காட்டு பைய மாதிரி தும்புற பூச்சி மருந்து அடிச்ச மாதிரி இருக்கியா? அதிகமாயிருக்கு வேணாம் சாமி. அட சும்மா என் கூட வா. வேணாம் சாமி. அட என் கூட வர்றதுக்கு உனக்கு என்னடா பையன், வா போவா. வந்துருவேன். வந்தா அநியாயமா உங்க கையகளை உடைச்சிருவாங்களேன் பாக்க. வந்தா என் கையகளை உடைச்சிருவாயா? ஏன் அடனா வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் சாமி. என்ன பண்ணுவ வாய வச்சு? அந்த பொண்ணை பார்த்தா பச்சக்குன்னு கிஸ் பண்ணுவேன், படார்னு பஞ்சு கட்டி பிடிப்பேன். சரி அதுக்கு ஏன்டா என் கையகளை உடைக்கிறாங்க? மாட்டினா சாமி தான் ஐடியா கொடுத்துச்சுன்னு உங்களை மாட்டி விட்டுருவேன்ல. போடா போடா போக்கத்த வயல. ஒரு பேச்சுக்கு கூட வரானா இவ்வளவு பெரிய திட்டமா போட்டிருக்க நீ? அந்த பக்கம் வர்ற வர வச்சுக்கிறா ராஸ்கர் அன்பதான சொல்றாரு. ரொம்ப சொல்றாரு. அடிங்க யார அன்னைக்கு மாதிரி ஊசி பத்திர நீ. டேய் பிச்சு புடுவும் பயப்படல. சரி சரி வாங்க பேய் விட்டு. நீ கவட்டிக்கிறதா இருந்தியா நீ? டேய் ஆமையா ஊரு கிளம்பிக்கிட்டு இருக்கேன், ராத்திரி வீட்ல இருக்க மாட்டேன், நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல வந்து பாரு. ஐயா 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 கும்புறையா ஏயா கூறு கட்ட சொறி புத்து. உன்னை எப்ப வர சொன்ன எப்ப வர? போயா போய் வேலைய போறீ. போங்க கை உங்க பக்கம் நீட போடு. வாப்பா வாப்பா ரம்பியம்மா ஹோமா இருக்க. அந்தாளு ஏமா ஏமா தாய் கும்புறமா. இங்க யாருக்கு போய் பிடிச்சிருக்கு? இந்த பொண்ணுக்கு தான். இந்த பிள்ளையா கொஞ்சம் இப்படி வாங்க. ரொம்ப சாப்டான பையத்தா இருக்கு. இதெல்லாம் நம்ம கிட்ட. ஆமா நீ எந்த ஊர் பையமா? ரைட்டு பூஜை ஜாமா ரெடியா இருக்கா? எல்லாம் எப்பவோ ரெடி சாமி. டேய் என்னடா ரெடின்னு நீ வந்து உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க? நீங்க தான முன்னாடி போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க சொன்னீங்க. நான் சொன்னா டேய் சாரி முத்து. ஐயா யார் ராவே? அண்ணா முத்துமணி மாமாயா. அட நம்ம பைய. ஆமாயா நம்ம பைய. அடே நீ நம்ம பையலா? கெட்ட நாமுருதா பையடா நீ. உன்ன இந்த பக்கமே வரவேணாம் சொல்லுனா? ஏன் வந்த? அதே வரவேணாம் தான் நினைச்சேன். மதுமிதாக்கு ஒரு ஃபோன் பண்ணேன், அந்த புள்ள ஒரு சவால் விட்டுச்சு, அதான் வந்தேன். என்ன சவால்? தில்ல இருந்தா வீட்டுக்கு வந்து கிஸ் கொடுன்னு சொல்லிச்சு, அதுக்காக தான் வந்தேன். இப்போ அதுக்கு தான் வந்தியா? ஆமா. டேய் இதை முதல்ல சொல்லியிருந்தா நான் எங்கிட்டு வராம வேற எங்கிட்டாவது போய் தொலைஞ்சிருப்பல. ஐ எனக்கு பாதுகாப்பு நீங்க தானே? எதுக்குடா பாதுகாப்பு? அப்ப சொன்ன அதுல மாட்டிக்கிட்டேனா உங்களை? காதலுக்கு உதவியாடா பண்றேன் கூட விட்டுருவண்டா. அதுக்கு துணை போறவன விட மாட்டேன். டேய் இவன் மரத்துல தலைகளை கட்டி வச்சு இவன் தோலடா. ஐயோ இங்க நடக்கிறதா இவனால எனக்கு மேட்சாயிரம் போட்டிருக்கே. ஏன்பா சாமியாடி பேயோட்ட வேலையை பார்க்காம நீ பாட்டுக்கு தொண்ணு பேசிட்டு இருக்க? நீ போகாத கையில இருக்க ரக எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது பாரு. தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க வாடு புலந்துருவன். நீ மரியாதை ஓடி படிக்கும் சொன்னபடி வந்துட்டோம்ல. முதல்ல கிஸ் கொடு. எங்க அப்பா இருக்காரு. உங்க அப்பா மட்டுமா இருக்காரு, வெளிய ஊரே இருக்கு. உங்க அப்பா நைட் ஊர்ல இல்ல, ராத்திரியும் வருவேன். முதல்ல கிஸ் கொடு. லூசு தடவை. ஹே
என்னடா என் மூஞ்சில படுது. சாரிடா சாரி. வாடானோன்னு வர வேண்டியதா? வெறி பிடிச்சியே இந்த அக்கா பொறு பண்ற. என்னடா உனக்கு மூள கலங்கி போச்சா? ஏன் சாமி புலம்புறீங்க? இருட்டுலதான் நடந்துச்சு, அதெல்லாம் யாரும் நம்மளை பாத்துக்க மாட்டாங்க, தெரியுமா இருங்க. சரி, இருட்டுல நடந்திருக்கு, யாரும் பாத்துக்க மாட்டாங்க. ஆனா இது இருக்குல்ல, இந்த மணிச்சத்து அந்த பம்பு சத்துக்காரங்க அதுல விழுந்துருக்குமாடா. நேர அந்த ராமையாட்ட போய் மணியாடி சாமி வந்திருந்தா, மணியாடி சாமி வந்திருந்தா, மணியாடி சாமி வந்துதான் சொல்லிப்பான்ல. அதை கேட்டுவிட்டு என்னைய கொண்டு போய் வச்சு என்கிட்ட இருக்க மணியை பூரா ஒண்ணு விடாம அத்து எடுத்துருவாங்கடா. அதை கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? சரி, அதை கூட விடுறா. எனக்கு இது பழகி போச்சு. என்ன பொறி வச்சு ஒன்னைய பிடிச்சிட்டு போய் உன் உசுருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா இந்த கிழமை உசுரோட இருப்பாரா? இருப்பாராடா. டேய், அவங்க உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இந்த ஊரை விட்டு எங்கிட்டாச்சு. என்னது? ஆகா, வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க ஐயா. ராமையா, ஐயோ, ஐ விட்னஸோட வர்றானே. பாக்குறாளே பாக்குறாளே பாக்குறாளே, பழிச்சு பழிச்சு பாக்குறாளே, பழிச்சு பழிச்சு பாக்குறாளே. அப்ப கையேண்டா மேல போடுற, கையே மேல போடுற. அவ பாக்குற நேரம் பார்த்து கையை மேல போட்டு உன் கூட்டாளியும் கன்ஃபார்ம் பண்றேன். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட நடக்காது. ஐயோ, மத்த நேரம் அந்த பொடியும் கூட சேர்ந்து ஊற சுட்டிக்கிட்டு இருப்பேன். நேத்துன்னு உங்ககிட்டயாடா வந்து மாட்டுவேன். ஆனா நேத்த வர இன்னைக்கும் உங்ககிட்ட வந்து மாட்டிருக்கேன்டா. என் நேரமாடா இது? நான் எங்கிட்டு போவேன், எப்படி தப்பிப்பேன்? ஐயா, வாங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? ஏய்யா, ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறோம், நல்லா இருக்கீங்களான்னு கேக்குற, என்ன கிண்டல் பண்றியா? அது இல்லையா, எல்லாருமா வந்திருக்கீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு. பாப்பா விஷயமா. பாப்பாவா? ஏன், பாப்பாவுக்கு என்னாச்சு? சொல்லுவாங்க சொல்லுவாங்க, அவசரப்பட்டா எப்படி ஆர்டரா தானே போக முடியும். ஐயா, பாப்பாவுக்கு என்னாச்சு? உன் முகத்தை காட்டுமா? ஐயோ, பணியார மாதிரி வீங்கிருக்கு. இதுக்கெல்லாம் இன்னைக்கு பரிகாரம் இருக்குடா இருக்கு. என்னையா அது? பாப்பாவோட கண்ணத்துல இப்படி ஆயிருக்கு? நேத்து நம்ம தோப்பு எரிஞ்சப்ப ஜனங்க எங்கிட்ட அலமோதுனதுல இவனும் பயந்து போய் ஓடி இருக்கா. இருட்டுல சிமெண்ட் போஸ்ட்ல மோதி மூஞ்சி வீங்கி போச்சு. சிமெண்ட் போஸ்டா? அப்பாடா, நான் தப்பிச்சடா சாமி. என்ன ஒரு டைப்பா பாக்குறா? ஐயோ, உங்ககிட்ட தப்பிச்சேன்னு காதல இருந்து போட்டு விடுறாளே. ஏ சாரி ஐயா, வாங்க இருக்கட்டும். நான் எல்லாத்தையும் இங்க இருந்தே பாத்துக்கிறேன். வாயங்க. ஐயோ, என்னைய மட்டும் கூப்பிடுறாரு. என்னங்கய்யா? நேத்து ராத்திரி நீயா போடுற? எல்லாம் ஒரு பிளிக்கு தான் சாமி. பாப்பா பயந்துருக்கு, விபூதி போடு. விபூதியா? ஆமா. அப்படியா சங்கதி? நான் என்னென்னமோ நினைச்சிட்டேனே. இந்த போடுறையா அம்மா, பயந்தா போயிட்ட? நீ பயப்படப்படாதுப்பா. யாருக்கு எப்பயும் பயப்படாம கைகால் சுகத்தோட நீ நல்லா இருக்கணும் ஐயா. சொல்லிமுத்து ஐயனாரே எப்பா. இது உனக்குமா? நான் நல்லா இருக்கும்போது தைரியமா இருக்கணுமா? ஆ சொல்லு, வாயை துறக்க முடியாதோ? ஐயா, நான் பழைய இடத்துல போய் போப்போ. ஆகட்டியா? ஆமா முத்துமணி, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? அது நேத்து ராத்திரி நம்ம தோப்பு எரியும் போது பையன் அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கான், கையில தீப்பட்டுருச்சு, அதான் டாக்டர்கிட்ட கூட்டு வந்தேன். நம்ம சாதிக்கார பையல்ல, அந்த பாசம் இல்லாமையா போகும்? அதான், அப்படி போயிட்டா எல்லாருக்கும் நல்லதுங்கய்யா. ஐயனாரையும் உள்ள சொல்லிமுத்த காப்பாத்தி விட்டப்பா. இது என்ன மறுபடியும் இந்த பொண்ணு ஒரு டைப்பா பாத்துக்கிட்டு இருக்கு? அப்பா, டேய், நீ ஏன் அப்படி முறைச்சுக்கிட்டு இருக்க? அந்த பிள்ளை பார்த்தா பார்த்துட்டு போகுது. நீ திருச்ச மணிக்கு பாடுறா? இந்தாடா, நான் போனவனு கூட பார்த்து தொலைங்கடா. டேய், அப்படி பார்க்காதப்பா, அவங்க அப்படி நிற்கிறானா? ரெண்டு பேரையும் கொண்டு விடுவான்டா. ஐயோ, ரொம்ப லென்த்தா பார்க்கறானே.